இதுதான் நண்பா கோவிலோட என்ட்ரன்ஸு. உள்ளே வந்த உடனே ஒரு பெரிய இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் கோவில் அப்படியே சுற்றி காமிக்கிறேன், என்னென்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கோவில் வந்து பல்லவர் காலத்துலேயும் சோழர் காலத்துலேருந்தே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீடியோவோட ஸ்டார்டிங்லேயும் சொல்லியிருப்பேன், பசுக்கள் மீன் முதன்மையாக கொண்டு உருவான கோவில் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் பசுக்களுக்கு கொம்பு இருக்காது, அதனால் பசுக்கள்லாம் ஒன்றா கூடி வந்து தவம் செஞ்சு உருவான கோவில்ன்ற மாதிரி தான் இந்த கோவிலை சொல்கிறாங்க. கோயிலில் இருக்க குருக்கள்கிட்ட கேட்போம், வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. கோவில் பற்றி சாமி வந்து சிவபுரம் பசுக்கள்லாம் ஒரு காலத்தில் வந்து கொம்பு இல்லாமல் வருது, இங்கே வந்து தவம் செய்கிறாங்க, மூணு சாமி கொம்பு தர பசு மட்டும் வழிபட்ட தலம் சுவாமி அம்பாள் கோபம் வந்து இந்த சுவாமி வந்து மன்னி வரமா போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. திரும்பி மரமாக போய் திரும்பி சுவாமி நோக்கி தவம் செய்கிறார், சுவாமி வந்து அனுதாபத்தினால காப்பாற்றுறார். அதனால் இவர் மேலே கோபம் வந்து அம்பாள் வந்து சுவாமி விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. தனித்தனி சனதி சுவாமி அம்பாள். இதுதான் துண்டா வெட்டப்படும் பொழுது தும்பூரில் ஒரு இடம், அவன் தும்பூரில் அந்த அடுக்கண்ணும் தலையை தும்பூரில் இருக்கு, வால் வந்து இதில் இருக்கு, அம்மனுடைய மக்கள் வாழ்க்கை, அதாவது திருவிட்ட பறைவர் சன்னதி. அவங்க திருவிட்ட பறை சன்னதியில் வந்து என்னன்னு கேட்டீங்க, அந்த காலத்தில் பொய் சத்தியம் பண்ணாங்கன்னா தூம்பு குடும்ப தகராறு அப்படின்னா வந்து சத்தியம் பண்ணுவாங்க, அம்மன் சத்தியம் பண்ணுவாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள சொத்து பிரச்சனை வருது, அண்ணங்க தம்பி வந்து ஏமாற்றான், நடு என்ன பண்ணோன்னா சுத்த நடிகை ஏமாற்றி தம்பிகள் தடியை கொடுத்து தடி தவிர என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிடலாம். இங்கே தும்பூர் போனே துறாமத்தம் சத்தியம் பண்ணேன், என் அம்மன் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க, அம்மனை செய்ய அப்படின்னு அகம்பாவம் பேசலாம். அதாவது அம்பாள் பாப்பா வந்து இங்கேருந்து அம்மனே போய் அவனை பாம்பா போய் கொத்திடாரு, அத்தனை உடனே கீழே தடி கீழே போட்டு கீழே உந்தடுறான், தடி ரெண்டா உடஞ்சி உண்மை கூட வெளியில் தெரிஞ்சு போயிடு, இவன் தான் வந்து போய் சத்தியம் பண்ண ஏமாற்றி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் தெரிஞ்ச உடனே திருப்பி சர்மா அங்கேருந்து வெளியில் வருவதுனால அங்கேருந்து சர்ம பாம்பா வந்தது, பாம்பா வந்து தெரியாமல் வேலை வேலை செய்யணும் தெரியாமல் விட்டு ரெண்டு மரமாக போடுது. அதனால தான் நடுக்கண்ணா தலைவன் தான் தும்பூரில் இருக்குது, ஓகே அம்மன் கோயில் தான் வாழ இருக்கு. சரிங்களா, என்னென்ன நாளைக்கு விசேஷமான நாள், நாளைக்கு பிரதோஷம்னு சொன்னாங்க, நாளைக்கு விசேஷமாக இருக்கும். நாளைக்கு பிரதோஷம் வந்து பூஜை மூணு எல்லா அபிஷேகம் பூஜை வந்து மூன்றரை மணிக்கு நந்தியேஸ்வரன் பகவான் வந்து பூஜை மூன்றரை மணிக்கு
ஆறரை மணிக்கு வந்து சாமிக்கு அம்பாளுக்கும் ஆறு அபிராமேஸ்வரருக்கும் அபிஷேகம் பூஜை எல்லாமே பூஜை எல்லாமே உண்டு. அஞ்சு அஞ்சு அஞ்சரை மணிக்கு மேலே நந்தி தீபாவளி முடிஞ்சு நந்தி தீபாவளம் அஞ்சு மணிக்கு ஆகும். அஞ்சரை மணிக்கு நந்தி தீபாவளி முதல்ல தீபாவளி சரியாக சிவனுக்கு அபிராம தீபாவளி முடிஞ்சு ஆறு மணிக்கு எல்லாருக்கும். சரி ஓகே. வீடியோ எடுக்கும்போது மைக் கொஞ்சம் மிஸ் ஆனதால் வாய்ஸ்லாம் கிளாரிட்டியாக கிடைக்கல. வீடியோவோட எண்டில் வந்து கோவிலை பற்றின ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கோவிலோட இன்டர்ஃபேஸ்லாம் பார்ப்போம். எந்த ஒரு தலங்களுக்கு போனாலும் சரி, ஒரு அமைதியும் ஒரு பசுமையும் அந்த கோவிலை சுற்றி கண்டிப்பாக இருக்கும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது என்னவோ உண்மை தான். என்ன ஒரு அமைதியான சூழல், அழகான சூழல் கோவில் சுற்றி. பின்னாடி பக்கம்லாம் பார்க்குறப்போ ஒரே பசுமையாகவும் வேப்ப மரத்தோட காற்றோட ஒரு தூய காற்று வந்து கோவிலை சுற்றி கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னது உண்மை தான். சுற்றிலும் அழகாக இயற்கை மையத்தோடு அமைஞ்சிருக்கு. இது வந்து கோவிலோட பின்வாசல். கோவிலோட பின்புறத்தில் வந்து வலிம்புரி விநாயகர்னு விநாயகர் சிலை ஒன்று இருக்குது, அங்கே அதை பார்ப்போம். வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கத்தில் காசி விஸ்வநாத சன்னதின் அப்படின்னு இருக்குது, லிங்கம் சிவலிங்கம் இருக்குது. அப்படி நடந்து போனோன்னா இது வந்து வேண்டுகோள் நிவர்த்தி செய்கிற மரம் மாதிரி இருக்குது. இது என்னன்னு தெரியல, நான் வேணால் கேட்குறேன். இங்கே ஒரு பிள்ளையார் சிலை இருக்குது. இப்போ பேக் கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நுழைவு வாயில் பக்கத்தில் இன்னொரு சின்னதாக ஒரு நுழைவு வாயில் இருக்குது. ஓரளவுக்கு கோவிலை பற்றின நியூஸும் ப்ளஸ் அதை ஃபுல்லாகவும் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோவோட எண்ணில் வந்து கோவில் பற்றின ஃபோட்டோஸ்லாம் கொடுக்குறேன்னு, வாங்க ஃபோட்டோஸ்லாம் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஏரியாவில் இது போல் ஏதாச்சும் பிரசித்தி பெற்ற கோவில் இருக்குது, அதை பற்றி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம சேனல்லேருந்து வந்து போடப்படும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கும் பிளட் டொனேட் குரூப்போட லிங்க்கு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இந்த கோவிலோட லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து பாருங்கள். உங்கள் ஊரில் கோவில் மட்டும் இல்லை, வேறு எதை பற்றி பேசினாலும் நம்ம சேனல்லேருந்து வந்து பேசுவோம். லெட்ஸ் யூ சூன்.